பிரைஸ் பீட்டுக்கார் கர்த்தருடைய பரிதானம் மயப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தின் நிகழ்ச்சியினூடாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறபடியால் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய தகப்பனார் நான் சிறிய வயதில் இருக்கும் பொழுது மாதம் ஒரு முறை கசப்பான இஞ்சி கசாயத்தை கொடுப்பார்கள், கட்டாயம் குடித்தாக வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, என்னோடு பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் சரி, அவள் கட்டாயம் ஒரு கிளாஸில் ஒரு ஹாஃப் கிளாஸ் குவார்டர் கிளாஸ் கண்டிப்பாக குடித்தாக வேண்டும். இஞ்சி சாறு என்று சொல்லுவார்கள், ஒரு பிட்டு இண்டு இஞ்சியை வாயில் வைக்க முடியாதுங்க. அவள் அரை கிளாஸ் குறைஞ்சது குடிக்கணும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுத்து விடுவார்கள். என்னுடைய தாயார்கிட்ட சொல்லுவார்கள், இரண்டு பேரும் இணைந்து எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுப்பார்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரி, அன்பான சகோதரியே, நாங்கள் நினைப்போம் ஏன் இவ்வளவு கொடூரமான தகப்பனாக இருக்கிறார், இவ்வளவு கொடூரமான தாயாக இருக்கிறார், கசப்பானதை காலையிலே கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் முறுமுறுப்போம், அவளுக்கு எதிர்த்து நிற்போம். கர்த்தருடைய நாம மயப்படுவதாக. அந்த நாட்களிலே புரிய முடியவில்லை, ஆனாலும் நாங்கள் எடுத்த அந்த சின்ன சின்ன காரியங்கள் அது நோய் எதிர்ப்பு சக்திக்காக கொடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் அறியாதிருந்தோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனை, அன்பான சகோதரியே, கர்த்தருடைய எச்சரிப்பான வார்த்தைகள் வரும் பொழுது ஒருவேளை அந்த வேளையிலே ஐயோ இதெல்லாம் இவங்களை யார் பேச சொன்னா, இந்த காரியமெல்லாம் ஏன் இவர்கள் இப்படி பேசுகிறாள் என்று சொல்வீர்கள் என்றால் உங்களை நீங்களே ஏமாற்றுகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள், என்னை எச்சரிக்கிற வார்த்தை கடந்து வரட்டும், என்னோடு பேசுகிற வார்த்தை கடந்து வரட்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை புருஷர்களாக மாற்றுகிறார், புருஷர்களாய் இருக்கிற உங்களை பூர்ண புருஷராக மாற்றுகிறவராய் இருக்கிறார். நிகழ்ச்சியை பார்க்கிற நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் பேசுகிற வார்த்தை யோபு 13:23 இப்படி சொல்கிறது, என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். ஹல்லேலூயா. என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகரிடத்தில் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் சொல்லும் பொழுது, பிரதர் என்னிடத்தில் ஒரு பாவம் இல்லை, நான் சரியாக இருக்கிறேன், என்னுடைய வழி சரியாக இருக்கிறது, நான் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னிடத்தில் என்ன குறையை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்று சொல்லி எதிர் கண்டனம் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள், எதிர்த்து பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். இங்கே யோபு பக்தனை நீங்கள் பார்ப்பிருந்தால் முற்றிலும் முற்றிலும் மாறுபாடாக இருக்கிறது, முற்றிலும் மாறுபாடாக இருக்கிறது. இங்கே நீதிமான் தேவனுக்கு பயந்த மனிதன் அவருடைய அறிக்கையை தான் தெளிவாக சொல்லுகிறார், என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை. ஹல்லேலூயா. மறைவான பாவங்கள், மறைவான காரியம். தேவ சமூகத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவரே சுவாமி, என்னுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எத்தனை சுவாமி, எத்தனை திரள் என் பாவமே என்று சொல்லி ஒரு அருமையான பாவமாலை பாடல் இருக்கிறது. அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் மனம் திரும்புவோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கற்கள் குவியலில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த கற்களை பார்க்கும் பொழுது ஒன்றுமே தெரியாது. அந்த ஒரு சில கற்களை புரட்டி பார்க்கும் பொழுது சில சில இன்செக்ட்ஸ் உடனடியாக வேகமாக வரும். வருவது மாத்திரமல்ல, அது இருளான இடத்திற்கு தான் திரும்பி தேடி ஓடி செல்லும். இப்படித்தான் ஒரு மனிதனுடைய காரியங்கள் எப்பொழுது வெளியே வரும் என்றால் தேவனுடைய சன்னதிக்கு செல்லும் பொழுது. இந்தந்த காரியங்களை பரிசுத்த தேவனாய் கர்த்தர் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். சும்மா 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுனால, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுனால பாவங்கள் வெளியே வருவது இல்லை. தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமத்தை எனக்கு உணர்த்துங்க, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எனக்கு உணர்த்தும் அப்பா, என் மீறுதலை உணர்த்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இதயத்தினுடைய ஆழத்திற்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறார். நீ இப்படி நினைத்தாய் அல்லவா? ஏனென்றால் வெளிப்படுத்தல் 2:23 சொல்லுகிறது, அவர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்தறிகிறவராய் இருக்கிறார். ஆகவே தேவசமத்திற்கு செல்லும் பொழுது ஆவியானவர் உள்ளந்திரியங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்படி செய்தது தவறப்பா, இப்படி செய்தது தவறு என்று சொல்லி ஆழத்திற்கு நேராக அழைத்து செல்கிறார். ஒரு டம்ளரில் கிளாஸில் தண்ணீர் கொண்டு வரும் பொழுது, கண்ணாடி கிளாஸில் தண்ணீர் கொண்டு வரும் பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதில் ஒரு காரியத்தையும் பார்க்க முடியாது, பாக்டீரியாவும் பார்க்க முடியாது, நன்றாக இருக்கும். அதே இது நீங்கள் ஒரு லென்ஸை வைத்து நீங்கள் அந்த தண்ணீர் கிளாஸை பார்ப்பீர்கள் என்றால் அதில் இருக்கிற அந்த பாக்டீரியாவை எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தால் அதிர்ந்து போய்விடுவீர்கள். இவ்வளவு வைரஸ் இருக்கிறதா, இவ்வளவு நுண்கிருமிகள் இருக்கிறதா, இதைத்தான் நான் குடிக்கப் போகிறோமா என்று சொல்லி பயந்து விடுவீர்கள். அன்பிற்குரியவர்களே,
தேவ சமூகத்திலே கொண்டு போய் உங்களுடைய இருதயத்தை கொடுங்கள். ஆண்டவரே, மகா திருக்கு உள்ள இருதயம் சுவாமி, கேடுள்ள இருதயம் சுவாமி, என்னை ஒரு விசை கழுவி சுத்தியறியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் மனம் திரும்பும்படி தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார். தன் பாவங்களை மறைக்க வேண்டாம். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி, என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், மறுபடியுமா ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடைய வெளிச்சத்திற்கு நேராக வருவோம். வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே போய் நின்று தேவ சமூகத்திலே மனம் கசந்து அழுகும் பொழுது அங்கே வெளிச்சத்தை பரிசுத்தாவின் கொடுக்கிறார். நம்முடைய உள்ளான இதயத்திலுடைய காரியங்கள், மறைவான காரியங்களை தேவனாய் கர்த்தர் அப்பொழுது காண்பிக்கிறார். இங்கே யோபுக்கு அதைத்தான் செய்திருக்க வேண்டும். என் அக்கிரமங்களும் என் பாவங்களும் எத்தனை, நினைவுகளை குறித்தும் நாம் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று பிரசங்கி 3:17 சொல்லுகிறது. நம்முடைய நினைவுகளையும் நியாயந்திருக்கப் போகிறாராம், நினைவுகளையும் எண்ணங்களையும் நியாயந்திருக்கப் போகிறாராம். இவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய தேவன். தேவ சமூகத்தில் மனம் திரும்புவோம். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தையும் என்னுடைய அக்கிரமத்தை மன்னியும் என்று சொல்லி மனம் திரும்புவோம். பரிசுத்த ஆவியானவர் மறுபடியுமாக இழந்து போன கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக. பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு இணைந்து கொள்கிறேன் சுவாமி. மறைவான பாவத்திற்கு நீங்களாக்கு சுவாமி, துணிகரமான பாவங்கள் ஆண்டு கொள்ள விடாதிரு சுவாமி. ஒரு விசை மன்னியும், ஒரு விசை மன்னியும் சுவாமி. என்ன குற்றம், என்ன குறை, என்ன மீறல், அக்கிரமாக இருந்தாலும் மன்னித்தரலும் சுவாமி. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இறங்கும் சுவாமி, மன்னித்தரலும் சுவாமி. அப்பாமக்கு ஸ்தோத்திர சுவாமி. என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை என்று சொல்லி எண்ணி முடியாத அளவுக்கு அக்கிரமங்களையும் பாவங்களையும் அணியணியாய் கொண்டு போய் யோபுக்கு நிறுத்தினது போல, ஆண்டவரே, ஜெப நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற தவறுகளை உணர்த்துங்க சுவாமி. சுயத்தில் ஆண்டவரே பரிசேயரை போல நான் நீதிமான் என்று சொல்லிக் கொண்டிராதபடி, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்திற்கு நிற்கும் பொழுது கூணி குறுகி நிற்க கிருபை தாங்க சுவாமி. பயத்தோடு நிற்கட்டும் சுவாமி. அப்படிப்பட்ட கிருபினால் அலங்கரிக்கிறீர்கிறதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. இருள் விலகட்டும், சுய நீதி என்கிற இருள் விலகட்டும் சுவாமி. ஆண்டவரே, ஜென்ம சுவாவங்களா நீங்கட்டும் சுவாமி. கிருபை பெருகட்டும். தேவ சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன் சுவாமி. கிருபை பெருகட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. ஆமென்.